என்னோடய வயது 18. நான் வாலண்டியரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 18 வயசு பையன் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக நான் வந்து கேட்க மாட்டேன், இந்த கிளாஸஸ்லாம் வந்து அட்டன் பண்ண மாட்டேன், நேரடியாக மூஞ்சில் அடித்த மாதிரியே பேசுகிறாங்க. அது வந்து ஏஜ்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் எது சொன்னாலும் சரி, நான் சொல்கிறது கழுதை எதை ஒன்று சொன்னாலும் நாம் கவனித்து கேட்கணும். கழுதை என்ன சொன்னதுன்னு கேட்காதவங்க எல்லாம் சுனாமியில் இறந்துட்டாங்க தெரியுமா இது. அதனால் கழுதை சொன்னாலும் சரி, குழந்தை சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, கவனித்து முதல் கேட்கணும். நம்ம புத்தி கூர்மையில் போட்டு பார்க்கணும், இது வேலை செய்யுமா இல்லையா, இது உண்மையா இல்லையான்னு பார்க்கணும். அது உண்மை இருந்தாலும் நீங்கள் உண்மை இல்லைன்னு நினச்சிக்கலாம், உண்மை இல்லைனாலும் உண்மையை நினச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் நாம் கொஞ்சம் நம்ம புத்தி உரையில் போட்டு கொஞ்சம் அரைச்சி நாம் பார்க்கணும். ஆனால் முதல் கேட்கணும், அவன் என்ன சொல்கிறான் கேளுவான், ஆனால் ஆகாது. இவன் என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும், 18 வயசுன்னா ஆகாது. கவனித்து கேட்கணும் தானே, குழந்தை சொன்னாலும் கேட்கணும், கழுதை சொன்னாலும் கேட்கணும், கவனமாக கேட்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம புத்தி உரையில் போட்டு பார்க்கணும், நமக்கு சரியாக தோணுனா பண்ணணும், இல்லைன்னா வேண்டாம். நமக்கு சரியாக இருக்கட்டும் தப்பாக இருக்கட்டும் யாரும் நிர்ணயிக்க முடியல இப்போதுக்கு, அது உணர்வு வரைக்கும். ஆனால் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒன்று இருக்குது. புத்தி கூர்மையில் 18 வயசு பையன் 40, 50, 60 வயசு அவங்க ஒப்பிட்டு பார்த்தா புத்தி கூர்மையில் நீங்கள் அவருக்கு மேலே இருக்கலாம் கட்டாயமா. ஆனால் அனுபவம்ன்றது ஒன்று இருக்குது. எதுக்கு வயசான கிரிக்கெட் பிளேயர் எல்லாமே டீமில் இன்னும் வச்சுருக்காங்கன்னா, ஆமாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தப்போ இளைஞர் எது பண்ண முடியாதோ அவர் ரொம்ப சுலபமாக பண்ணுவாங்க. என்னத்துக்குன்னா ஒரு அனுபவம்ன்றது இருக்குது அதே விதமாக வாழ்க்கையில். அதனால் நீங்கள் அவர் என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் கவனித்து கேட்கணும். அவர் கேட்கல என்ன, நீங்கள் சொல்கிறது அவர் கவனிக்கலை என்ன, அவருடைய வாழ்க்கை முட்டாளத்தனத்தில் போகும். அவர் சொல்கிறது நீங்கள் கேட்கல என்ன, உங்கள் வாழ்க்கை முட்டாளத்தனத்தில் போகும். அவர் வாழ்க்கை கொஞ்சம் முடிகிற நேரத்துக்கு வந்தது, முட்டாளத்தனத்தில் போனாலும் போகட்டும். உங்கள் வாழ்க்கை இப்போவே ஆரம்பத்திலேயே முட்டாளத்தனத்தை நோக்கி போயிடுச்சுன்னா ரொம்ப பாதிப்பு வந்துடும். அவருக்கு பாதிப்பு வந்தாலே நேரம் கம்மியாக இருக்குது அவருக்கு. இப்போ உங்களுக்கு 90 வயசு ஆயிடுச்சு, இப்போ யாரும் உங்களுக்கு ஆயுர் தண்டனை கொடுத்தாங்க, போடா போய் ஜெயிலில் உட்காந்துக்கிறது தானே 90 வயசு. பட் 18 வயசு இப்போ ஆயுர் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா கஷ்டந்தானே. அதனால முட்டாளத்தனம்ன்றது ஆயுர் தண்டனை தான், வேற ஒன்றும் இல்லை. முட்டாளத்தனத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆயுர் தண்டனை தான் அது. அதனால அவர் 60-70 வயசு அவர் ஆயுர் தண்டனை கொடுத்தாலும் அவர் பரவாயில்ல, கொஞ்ச நாள் முடிச்சு போய்க்குவாங்க. உங்களுக்கு ஆயுர் தண்டனை கிடச்சிருச்சேன்னா ரொம்ப கஷ்டம், வேண்டாம். அதனால நீங்கள் யார் என்ன சொன்னாலும் கவனித்து கேட்டு 10 தடவை யோசித்து அதை நம்ம தள்ளி போடுறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிக்கணும். 1 தடவை இல்லை, 10 தடவை. கழுதை சொன்னாலும் கூட, கழுதை என்ன சொல்லுதோ விஞ்ஞானம் நமக்கு தெரியலையே, கவனிக்காமல் நல்ல பேர் நிறைய பேர் உயிர் விட்டான்.